ஸோ ஹாய் கேமர்ஸ், வெல்கம் பேக் டு பிஜி 13. ஸோ இன்றைக்கி எனக்கு பார்க்க போகிற நான் பேட்ச் அப்டேட்ஸுக்கும் அப்புறம் வரப்போகிற அப்டேட்ஸ், அதாவது இப்போ பேட்ச் அப்டேட் வரப்போகுது 23ஆம் தேதி. ஸோ 23ஆம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுதுங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் வர வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போனோம். ஸோ உள்ளே போன பிறகு நம்ம எந்த சர்வரில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சர்வர். ஏன்னா நம்ம சர்வில் தான் அப்டேட்ஸுக்கு வராதுன்னா பார்த்து பொக்கிஷ மாதிரி பொத்தி பொத்தி பாதுகாத்து அதுக்கப்புறம் கடைசியாக அப்டேட் வந்த பிறகு சொல்லுவாங்க. பட் அமெரிக்கன் சர்வர்னால் அப்படி கிடையாது, அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க எல்லாத்தையும். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வெப்பன் சிஸ்டம் நிறையா மாற்ற போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஒரே பிளாங்காக இருக்குது, வெயிட். ஆ, வந்தாச்சு. ஓகே, இதுதான் வெப்பன் சிஸ்டம் நியூ வெர்ஷன். அது என்றைக்கு வருதுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தால் 9ஆம் மாதம் 23ஆம் தேதி, அதாவது இந்த 23ஆம் தேதி வரப்போகுது. இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் என்னென்ன வெப்பன்ஸ், புதுசாக ஒரு வெப்பன் வரப்போகுது. என்ன வெப்பன்னா அதை இங்கே பாருங்கள், இந்த இங்கே ஒரு கன்று இருக்குது பார்த்தீங்களா, நியூ வெர்ஷனுக்கு மேலே நான் கூட காமிக்கிறேன், அந்த கன் தான் புதுசாக வரப்போகுது. ஸோ இதோட பவர்னால் பயங்கரமாக இருக்குனுங்கிறாங்க, ரேட் ஆஃப் ஃபயர் கம்மியாக தான் இருக்கான் ஆனால் பட் டேமேஜ் பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் 4 இன்டு ஸ்கோப் அட்டாச்மெண்ட்டோடு வருது, எல்லாமே அட்டாச்மெண்ட், சைலன்சர் அட்டாச்மெண்ட், எல்லாமே மேகசின் அட்டாச்மெண்ட். நீங்கள் வேணால் 4 இன்டு ஸ்கோப் போட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் என்னமோ சொல்கிறாங்க, தெரில. அந்த கன் வந்த பிறகு தான் பார்க்கணும். ஸோ என்னென்ன வெப்பன் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா, இப்போ கார்98 தெரியும்ல, எல்லாருக்குமே தெரியும் கார98. அந்த கன்னை முன்னாடி யாருமே எடுக்க மாட்டாங்க, பட் அதுக்கப்புறமா அது ஃபேமஸ் ஆணிச்சு நிறைய பேர் எடுக்க ஆரம்பித்தது. எதுக்குன்னா பயோமெட்ரிக் ஸ்கோப் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கார98 பயோமெட்ரிக் ஸ்கோப்போட பவரை குறைய போகிறாங்க. எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர் எய்ம் பண்ணாமல் சும்மா அவரை பக்கம் வச்சு லைட்டாக கன்னை வச்சு சுட்டாலே அவர் மேலே தான் போய் விழுவோம். அதுதான் இந்த பயோமெட்ரிக்கோட ஸ்கோப்போட டேலண்ட் ப்ளஸ் என்ன வேணால் சொல்லிக்கலாம். பட் அதை இப்போ குறைக்க போகிறாங்க, எய்ம் அசிஸ்டண்ட்டை 35% குறைக்க போகிறாங்க. ஆல்ரெடி போன சர்வர் அப்டேட்லேயே குறைச்சாங்க, இந்த சர்வர் அப்டேட்லேயும் குறைக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஓவர் தான், பரவாயில்ல, குறைச்சா பரவாயில்ல. கார98னா நான் எடுக்கிறது இல்லை, பட் நிறைய பேர் எடுத்து அதை வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நிலம தான் கொஞ்சம் போவோம் சரி. அப்புறம் பிளாஸ்மா பார்த்தா, பிளாஸ்மா கன் எனக்கு பிடிக்கும், பட் அதில் ஒரே ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காது, அது என்னென்னா 100% வரைக்கும் தான் நம்மளால் அடிக்க முடியும், அதுக்கு மேலே அடிக்கவே முடியல. அதுதான் ரொம்ப ரொம்ப கடுப்பான விஷயம். அது அதை ஒண்டி மேகசின் ஒண்டி கொண்டு வந்துட்டாங்கன்னா அது சரியான கண்ணுங்க, சூப்பரான கண்ணுங்க. குரூஸ் அளவுக்கு நிச்சயமாக சொல்ல குரூஸ் அளவுக்கு நான் வந்துடும், ஏன்னா அதுக்கு டேமேஜும் அதிகம். நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து அடித்தாலும் கரெக்டாக 30-30 போகுது, குரூஸாக 30 போகாது. ரொம்ப தூரத்துலேருந்து அடித்தா 20-27-25 அப்படி தான் போகும். ஸோ அதை அந்த பவரே மேகசின் பவர்னால் ஒன்றும் கொண்டு வரல. பட் என்ன பவர் கொண்டு வந்தாங்கன்னா ப்ரிசைஸ் ஷாட் 4-6. நான் அதை பற்றி எனக்கு சரியில்ல, ப்ரிசைஸ்னால் என்னென்னு சரியாக தெரியல. ஸோ அதை நம்ம லேட்டாக பார்த்துக்கலாம். அப்புறம் ஸ்ப்ரெட் வென் மூவிங், இதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் சாதாரணமாக அடிக்கிறத விட நீங்கள் நடந்துகிட்டே, இப்போ நம்ம கையால் இப்படி ட்ராக் பண்ணிகிட்டே அடிப்போம், அப்போ தான் நிறையா சதுரம், அக்யூரசி லோவாகவும் நிறையா சதுரம். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம பொதுவாக நம்ம மூவ் பண்ணி அடித்தாலே எதாக இருந்தாலும் சதுரம். ஸோ அதுதான், அதை இந்த இதில் குறைச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல அப்டேட் பிளாஸ்மா கனுக்கு, குறைச்சிருக்காங்க. இதுக்கு மேலே 11% கம்மியாக தான் சதுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாஸ்மா கனுக்கு ஒரு நல்ல அப்டேட். பட் M14 ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறேன்னு தெரியல, மோசமான அப்டேட் தான் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா M14 அந்த ஸ்பேரல் இருக்கு பார்த்திங்களா, அந்த ரேஜ் ஸ்பேரல், அதுதாங்க உள்ளலே செம பவர்ஃபுல்லாக. அதை போட்டாக்கா M14 தான் இல்லை, எந்த கன்னுமே அது முன்னாடி நிற்க முடியாத அளவுக்கு செம பவர்ஃபுல் இந்த கன்று. ஸோ அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியல, பட் இந்த அப்டேட்டு இல்லை, நான் இப்போயே சொல்லிடுறேன், இந்த அப்டேட்டு முடிகிற வரைக்கும் எல்லோரும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க 22ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா அடுத்த அப்டேட்டில் பவர் குறைக்க போகிறாங்க. ஸ்பேரல் போட்டுட்டு அடிக்கும்போது ரேட் ஆஃப் ஃபயர் பயங்கரமாக ஏறும் M14. ஸோ அதை நாங்கள் குறைக்கிறோம்னா சொல்லி 11% ரேட் ஆஃப் ஃபயராக குறைச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கடுப்பேற்ற விஷயந்தான் சரி. அப்புறம் M14 பார்த்தீங்கன்னா, M14 பவர் குறைச்சிருக்காங்க, ஸ்பேரலுக்கும் பவர் குறைச்சிருக்காங்க. M14 பார்த்தீங்கன்னா டேமேஜ் இருக்குல்ல, டேமேஜ் 58 இருக்கதா 59 ஆக்கியிருக்காங்க. ஸோ நான் ஏற்றி தானே இருக்காங்க, நீ என்னோட குறைச்சிட்டானுங்கன்னு சொல்கிறேன். வெறும் ஒரே ஒரு டேமேஜை எடுத்துகிட்டு பேஸு, அப்போ பேஸ் டேமேஜ்னால் இப்போ நீங்கள் பாடியில் அடிக்கும்போது 58 போகும், இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் 59 போகும். அப்புறம் மினிமம் டேமேஜ்னால் இப்போ நீங்கள் கால் எனிமையோட கால் கையிலன்னா அடிக்கும்போது 30 போகும் மினிமம் டேமேஜ், 30-37 அப்படி போகும். இதுக்கு மேலே எப்படி போனால் 5 கம்மியாக தான் உழுவப்போகுது 25 அப்படி தான் போகும். ஸோ இது M14 கொஞ்சம் சோகமான விஷயந்தான்.
ஒரே ஒரு டேமேஜை ஏற்றிட்டு 5 டேமேஜை குறைச்சிட்டாங்க. மோஸ்ட்லி பாடி ஷர்ட் எப்போதுமே விழுவாது, மோஸ்ட்லி இந்த மாதிரி சாதாரண இந்த ஷர்ட் தான் விழுவோம், கையில் விழுறது காலில் விழுறது அப்படி தான் விழுவோம். ஸோ கொஞ்சம் M14 மோசமான அப்டேட் தான். ஸோ அப்புறமா கீழே போய் பார்த்தா ஃப்ரீ பத்தாலிக் ஸ்டோன் என்னமோ சொல்கிறாங்க, அதை பற்றி எனக்கு சரியாக தெரில. பட் இந்த ஸ்டோன் சேர்த்தா என்ன கிடைக்குங்கிறது எனக்கு சரியாக தெரியுது. அது என்னன்னா இந்த ட்ரெஸ்ஸு, இந்த ஓல்டு ஸ்டோனேஜ் ட்ரெஸ்ஸு, சரியான ட்ரெஸ்ஸு, ஃபீமேல் காஸ்ட்யூமு. மேல் காஸ்ட்யூம் என்கிட்ட இருக்குது, நிறைய பேர்கிட்ட இருக்கும், ஏன்னா டாப் அப் பண்ணாலே ஃப்ரீயாக தராங்க. ஸோ அப்படியே கீழே வந்தால் அதை கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் எல்லாம் இருக்குது. லாகின் பண்ணாலே தராங்க ஃப்ரீயாக, நம்ப இல்லைன்னா நான் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ வழக்கம் போல் மிஸ்ட்ரி ஷாப் அதுனா அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஹேக்கர் ஸ்டோர், நம்மதுலேயே நிச்சயமாக ஹேக்கர் ஸ்டோர் வருங்க. ஸோ இதே மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். அது எப்படி தான், இதோட பேசிக் ரூல் என்ன, ஃபஸ்ட்டு உங்களுக்கு 6 ட்ரெஸ் கொடுத்துருவாங்க. 6 ரேரான ட்ரெஸ்ஸாக இருக்கும், இல்லாட்டி மொக்கல் ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும், எப்படி இருக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அந்த 6 ட்ரெஸ்ஸை நம்ம வச்சுக்கிட்டு அதில் 6 ஏதாச்சும் ஒன்றத்தை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சூஸ் பண்ண பிறகு ஒரு 6 கன் ஸ்கின் காமிப்பாங்க, அந்த 6 கன் ஸ்கினில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணணும். அதுதான் நம்ம ரெண்டுத்துக்குமே ரேரு. ஸோ ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட் ப்ரைஸு, கன் ஸ்கின்னு நம்ம செலக்ட் பண்ண கன் ஸ்கின்னு செகண்ட் ப்ரைஸு. ஸோ இப்படி தான் வரும். அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் ஃபெடல் வீல் மாதிரி தான், ஒரு ஸ்பின்னுக்கும் டைமண்டை ஏற்றி நம்மக்கிட்ட 1000 டைமண்ட் கொடுங்கின பிறகு தான், 1000-2000 டைமண்ட் பிடுங்கின பிறகு தான் ஃபுல்லாக தீர்ந்துருவாங்க, இல்லாட்டியும் எதுவுமே கிடையாது தான். சரி அதனால் அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்தது அப்படியே கீழே வந்தால் பை 1 get 2 இந்த ஆஃபர் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி பார்க்கணும்னா, நமக்கு ஆல்ரெடி இந்த ஆஃபர் வருமானங்கிற டவுட்டு தான், ஏன்னா இதில் இருக்கிற ட்ரெஸ் நமக்கு ஆல்ரெடி வந்தாச்சு. அதுதான் சிடக், ஹே சிடக்குன்னு சொல்லி இந்த குரங்கு பண்டிகை என்ன கொடுத்துனாங்க. ஸோ நமக்கு நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஈவெண்ட் வருமானங்கிற டவுட்டு தான். பட் இதே மாதிரியே வேறு ட்ரெஸ்ஸை வச்சு கொடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதோட பேசிக் ரூலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இந்த சைடு பை 1 நம்ம ஒன்று வாங்கணும். ஒன்று வாங்கின பிறகு அந்த சைடு ரெண்டு ரோ இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு ரோலையும் ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும் இன்குபேட்டர் மாதிரி, அல்ல ஏதாச்சும் ஒன்று ரேண்டமாக விழுவோம். ஸோ இதுதான் இதோட பேசிக் ரூல். ஸோ நல்ல ஈவெண்ட் தான். பட் நம்ம சர்வருக்கு வரும்போது எல்லாம் டபுள் மடங்கு டைமண்டை ஏற்றி வரும். ஸோ பாக்கிலாம் அப்படியே தான் இருக்குது. அப்புறம் என்னமோ ஒரு மொக்கட்டாக போயிட்டு அந்த சர்வருக்கு வந்துருக்கு. ஸோ இந்த அளவுக்குனா நம்ம இதில் மொக்கையாக வந்துச்சுன்னா வேறதே விட்டு ஓடிடுவாங்க, அந்த அளவுக்கு மொக்கையாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜெய் கேரக்டர் ராயல்னால் வந்திருக்கு. ஸோ அமெரிக்கன் சர்வர் நல்லா தாங்க போயிட்டுருக்கு, அமெரிக்கன் சர்வர் நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் இந்தியன் சர்வர் தான் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ மிஸ்ட்ரி ஷாப்பில் எலைட் பாஸ் வரல சொல்லி நிறைய பேர் கடுப்பில் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குனா ஒரு நல்ல செய்தி தான் சொல்லணும், ஏன்னா 23rd பேட்ச் அப்டேட் வருது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் 23rd நம்மளால் நிச்சயமாக விளாட முடியாது 8 5 வரைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு 23rd எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட்டில் தரதாக இருந்துச்சு. ஸோ 23rd தான் பேட்ச் அப்டேட் ஆச்சே, ஸோ எப்படி ஃப்ரீயாக தர முடியும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு 22rd அதாவது நாளைக்கே வீல் ஆஃப் டிஸ்கவுண்ட் வரும், இல்லாட்டி லெவலப் ஷாப் வரும், இது ரெண்டதில் ஏதாச்சும் ஒன்றும் வரும், இல்லாட்டி வேறு ஈவெண்ட்டும் வரும், அதில் நிச்சயமாக எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட்டில் தராங்க. இது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயங்க, இதை நான் பொய் சொல்லலை எதுவும் சொல்லலை, இது அஃபிஷியல் நியூஸ் தான். ஸோ நாளைக்கு வரத்துக்கு எக்கச்சக்க சான்ஸ் இருக்குது, மேபி ஏதாச்சும் ஒரு தவறு நடந்துச்சுன்னா நாளைக்கு வராமல் 25rd 26rd போல் வரும். பட் எப்படி இருந்தாலும் வரத்தான் போகுது, அது உண்மை. ஸோ எல்லோரும் எலைட் பாஸ் கூடாதுன்னா வாங்கிக்கோங்கப்பா, நானும் எலைட் பாஸ் போடலை. ஸோ நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இதுதான் ஈவெண்ட்ஸ். ஜெய் கேரக்டருக்குன்னு சொன்னாலும் பார்த்தீங்களா கேரக்டர் ராயல். ஸோ பாருங்கள் அதை பாருங்கள், ரித்திக் ரோஷனை பற்றி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குனா தெரியுமா தெரில, அதுவும் அமெரிக்காவில் இருக்கவங்களுக்குனா அதை பற்றி நமக்கு என்ன கவலை, நமக்கு தெரியுமில்ல, நம்ம வாங்கி வச்சுட்டோம் அது போதும். சரி இதே மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஹேஃப் அண்ட் கைஸ். முக்கியமான விஷயத்தை விட்டோம் பார்த்தீங்களா, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் லிஸ்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஹேஃப் அண்ட் கைஸ். இப்போ சொல்கிறேன், சி இன் நெக்ஸ்ட் வீடியோ.